இப்போ நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எப்படி இவாலுவேட் பண்றதுன்னு பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்க, யூஸ் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் டு இவாலுவேட் டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃபெக்டர் டாட் என் கேப் டிஎஸ் வேர் எஃபெக்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க அண்ட் எஸ் இஸ் த சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் பவுண்டரி ஆஃப் த ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இசட்டோட வேல்யூ 0 to 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் பிளேனில் நமக்கு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள். அந்த இசட்டோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்ஃபேஸை நம்ம ட்ரா பண்ணி அது எந்தெந்த மாதிரி இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணால் சர்ஃபேஸ் இன்டெக்ரலும் வால்யூம் இன்டெக்ரலும் நமக்கு ஈக்குவல்னு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வேணும்னா இந்த வால்யூம் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ அப்போ டு இவாலுவேட் திஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இட் இஸ் இனஃப் டு ஃபைண்ட் திஸ் வால்யூம் இன்டெக்ரல். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வால்யூம் இன்டெக்ரல் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதோட ஆன்சர்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வால்யூம் இன்டெக்ரல் இவாலுவேட் பண்ண என்னென்னலாம் வேணும்? சாரி, ட்ரிப்புள் இன்டெக்ரல் இது. ஓகேவா? ஸோ ட்ரிப்புள் இன்டெக்ரல் ஓவர் த வால்யூம் டெல் டாட் எஃபெக்டை டிவி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு லிமிட் 3xyz மூணுக்குமே நமக்கு ஃபஸ்ட்டு லிமிட் வேணும். ரெண்டாவது டெல் டாட் எஃபெக்டர் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெல் டாட் எஃபெக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். டெல் டாட் எஃபெக்டர்னா டெல்லோட வேல்யூ போடுறீங்க, எஃபெக்டரோட வேல்யூ போடுறீங்க, ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஒய்ஏ, டோ பை டோ ஒய் டோ ஒய் ஆஃப் எக்ஸ், டோ பை டோ இசட் ஆஃப் இசட் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே எக்ஸ் இங்கே பார்ஷியலாக எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸே இல்லை, அதனால இது ஜீரோ, இதோட வேல்யூ ஜீரோ ஆகிடும். அண்ட் டோ பை டோ இசட் ஆஃப் இசட் ஸ்கொயர் என்ன வரும்? 2zன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டெல் டாட் எஃபெக்டர். ஸோ இது மட்டும் போதுமானு பார்த்தா நம்ம இந்த டெல் டாட் எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நமக்கு லிமிட்ஸ் வேணும். ஓகேவா? நவ் லெட்ஸ் கோ ஃபார் த லிமிட். லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாவே இசட்டுக்கு 0 to 2 கொடுத்துருக்காங்க. இதோ கொடுத்துருக்காங்களே, இசட்டோட லிமிட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 0 to 2. அண்ட் அனதர் க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 9 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய் ஸ்கொயரோட லிமிட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், தென் ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிடும். ஸோ ஒய்யோட வேல்யூ எதில் ஸ்டார்ட் பண்ணது? மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து பிளஸ் 9 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஒய்யோட லிமிட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸோட லிமிட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்றது நமக்கு ஒரு சர்க்கிள்னு தெரியும். அண்ட் இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ இதோட ரேடியஸ் 3 அண்ட் லெஃப்ட் சைடில் இதோட டிஸ்டன்ஸ் 3 அண்ட் இந்த பாயிண்ட் வந்து -3, 0 வரும் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட அந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிற ஒரு சர்க்கிள். இதுதான் இந்த சர்க்கிளில் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இந்த கர்வ். ஓகேவா? ஸோ இந்த கர்வ் இதுதான் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அண்ட் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இந்த கர்வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த கர்வ் இதில் இந்த கர்வில் ஆரம்பித்து இந்த கர்வ் வர நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவாலுவேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த கர்வில் ஆரம்பித்து ஃபுல்லாக நம்ம இதை இவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ அப்பர் லிமிட் அதாவது ஒய் ஆக்சிஸில் அதோட லிமிட் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு லிமிட் வேணும்னா இந்த சர்க்கிள் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ இது நம்ம டயக்ராம் வரைஞ்சால் -3 ஸ்டார்ட் ஆகிட்டு +3 முடியுதுன்னு தெரியும். பட் எக்ஸ் ஆக்சிஸில் அந்த லிமிட் என்னன்னு தெரியணும்னா நம்ம ஒய் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா நமக்கு லிமிட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனில் புட் டு ஃபைண்ட் த லிமிட் ஃபார் எக்ஸ் புட் ஒய் ஈக்குவல் டு 0 இன் திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ல ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க, என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் -3. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -3 +3 வரை இருக்கு. ஸோ லிமிட் கண்டுபிடிச்சாச்சு, ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சாச்சு. நவ் லெட்ஸ் கோ ஃபார் த இன்டகிரேஷன். ஸோ ட்ரிபிள் இன்டெகிரல் ட்ரிபிள் இன்டெகிரல் ஓவர் பி டெல் டாட் எஃபெக்டா டிவி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சோம். இதில் ஒரே ஒரு இது என்னன்னா நீங்கள் இந்த டி இசட்டுக்கு பார்த்தீங்கன்னா இசட்டு கான்ஸ்டன்ட் லிமிட் தான், நீங்கள் அதை ஃபஸ்ட்டு போடலாம் இல்லை கடைசியாக போட்டுக்கலாம். பட் இங்கே ஒய்யோட லிமிட் வந்து எக்ஸில் இருக்கிறதுனால எப்பவுமே ஒய்யை பொறுத்து ஃபஸ்ட்டு ஒய் பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டு தான் அப்புறம் எக்ஸ் பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இன்டகிரேஷன் ஆர்டரில் இந்த இசட் எங்கே வேணால் இருக்கலாம், எதை டி இசட் ஃபஸ்ட்டில் இருக்கலாம், அப்படி இல்லைனா லாஸ்ட்டில் இருக்கலாம். பட்
dy-ய பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டு தான் அடுத்து dx போடணும். ஃபர்ஸ்ட் dx மட்டும் போடக்கூடாது, ஓகேவா? ஏன்னா x-ஓட y-ஓட லிமிட்ஸ் x-ல இருக்கு. ஸோ y-ய ஃபர்ஸ்ட் y-ய பொறுத்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணிட்டு அப்புறம் தான் x-ஐ பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் z-ஓட இதை z போடவே வரணும்னால ஃபர்ஸ்ட் நான் dz போட்டுட்டேன், அடுத்தது dy dx. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை இசட் பொறுத்து மட்டும்தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இசட் பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் 2z இன்டெகிரேட் பண்ணும்போது 2z² / 2 கேன்சல் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது 2² வந்து 4-0 வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட இசட்டோட லிமிட்ஸ். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இங்கே வெறுமனே 4 தான் இருக்கும். இந்த 4-ஐ நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில் எடுத்துட்டேன். அண்ட் -3 to +3 அடுத்ததாக டிஒய பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறேன். டிஒய இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ டிஒய இன்டெகிரேட் பண்ணால் ஒய், ஒய்க்கான லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா -√9 - x² - √9 - x². ஸோ இதுக்கு நீங்கள் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஒய்க்கு பதிலாக 9 - x² அப்பர் லிமிட், மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போடும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடும் இல்லையா. +√9 - x² இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 √9 - x² வந்துடும் இல்லையா. ஸோ இதுதான் 4 வெளியில இருந்தது. 2 √4 - -3 + 3 - x² dx. இப்போ இந்த √9 - x² டைரக்டா ஃபார்முலாவும் இருக்கு. அப்படி உங்களுக்கு ஃபார்முலா தெரியாது அப்படின்னா நீங்க எக்ஸுக்கு பதிலாக a² - x² இருந்தா நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன் இன்டெக்ரல் பார்த்து இன்டெக்ரல்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி எப்படி போறதுன்னு பாத்துருக்கோம் இல்லையா. அதுல எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணும், x = a sin θ அப்படின்னு போட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது √a² - x² dx-க்கான இன்டெகிரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x/x² √a² - x² + a² / 2 sin−1 x/a வந்துடும், ஓகேவா? ஸோ இங்கே இப்போ இங்கே 9 இருக்கிறதுனால இதை நான் என்ன 9 எப்படி எழுதிக்கலாம், 3² எழுதிக்கலாம். அப்போ இங்கே ஏங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு, 3 இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x/2 (a²) - 9 - x² + a²/2 அதாவது 9/2 sin−1 x/a இடத்துல 3 போட்டுட்டேன். இப்போ நீங்கள் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 9 - x² இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக 3 போடும்போது இதோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே 0 வரும். இங்கே எக்ஸுக்கு இங்கே 3/2 இருந்தால் கூட 3/2 × 0 வரதுனால நான் மொத்தமாக 0 போட்டுட்டேன். அண்ட் செகண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 9/2 sin−1 3/3 வரும். மைனஸ் லோயர் லிமிட்டுமே -3² போடும்போது அது ப்ளஸ் அதாவது -3² பண்ணும்போது +9 மாறிடும். அப்போ 9 - 9 0 ஆயிடும். அகைன் லோயர் லிமிட்ல இந்த டேர்ம் 0 ஆயிடும். -9/2 sin−3/3 இங்க 3 என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும் இல்லையா. ஸோ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 வந்துடும். ஸோ sin − θ - sin θ. அப்போ sin−1 எப்படி எழுதிக்கலாம், -sin−1 எழுதிக்கலாம். இந்த மைனஸும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறது சேர்ந்து ப்ளஸ்ன்னு மாறிடும், ஓகே. அப்போ 9/2 sin−1 + 9/2 sin−1. ஸோ 9/2 காமனாக வெளியில் எடுத்துடுறேன். 9 sin−1 வந்து π/2, இந்த sin−1 π/2 ரெண்டும் சேர்ந்து 2π/2 கேன்சல் ஆகிட்டு வெறுமனே பைன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 வந்து 4 4 9 = 36π. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 36π, ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணி உங்களை சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இவாலுவேட் பண்ணாங்கன்னா வி ஹாவ் டு கோ ஃபார் வால்யூம் இன்டெக்ரல். வால்யூம் இன்டெக்ரல்லேருந்து நம்மளால சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இவாலுவேட் பண்ண முடியும், ஓகேவா? தேங்க்யூ.